ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பிளாக் டார்மாலனுங்கிற கிறிஸ்டலை பற்றி பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பிளாக் டார்மாலனோட ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். பிளாக் டார்மாலனுங்கிறது ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டோன். இது வந்து மேஜராக ப்ரொடெக்ஷனுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. நிறையா பேர் பயந்த சுபாவமாக இருப்பாங்க, கும்பலில் மிங்கிள் ஆக முடியாதவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து கம்பல்சரியாக இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஒர்க் ரிலேட்டட் எந்த டென்ஷனாக இருந்தாலும் இந்த கிறிஸ்டலை வந்து நீங்கள் ஆஃபீஸ் டேபிள் மேலே இந்த டம்பிள் ஃபார்மில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த டார்மாலினுங்கிற ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் வந்து ரெண்டு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸை காமிச்சிட்ருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ் ஸ்டோனில் இருக்கும். ஸோ இதை வந்து மெடிடேட் பண்ணுறப்போவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹீலிங் டைம் அப்பவும் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் முடியாட்டி இந்த சின்ன டம்பிள் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பேஸில், உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இது இல்லாமல் இது வந்து ப்ரொடெக்ஷன் பாட்டில்னு சொல்லிட்டு கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே சின்ன சின்ன சிப்ஸ் ஆஃப் பிளாக் டார்மாலினை நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோடய பர்பஸையும் அது ஃபுல்ஃபில் பண்ணுது. இது இல்லாமல் டார்மாலின் வந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் ராக் மாதிரி இருக்கும். எந்த கிறிஸ்டலுமே மோல்டட் ஃபார்மை விட ரா ஃபார்ம், அப்படின்னா அந்த ஷேப்பெல்லாம் கொடுக்காமல் நேச்சுரலாக எந்த ஃபார்மில் அது வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதோட பவர் இன்னும் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பட் அந்த கிறிஸ்டல்ஸ் இன்னமும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது பிரேஸ்லெட் ஃபார்ம்லேயும் பெண்டன்ட் ஃபார்ம்லேயும் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரேஸ்லெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் ஸ்கின்னோட அது காண்டாக்டில் இருக்கனால அதை நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களை ப்ரொடெக்டடாக வைக்கும். வைஃபை ரேடியேஷன், ஃபோன் ரேடியேஷன்லேருந்து கூட இது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறையா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் டார்மாலின் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த் மேலே அந்த பேட் ரேடியேஷனோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக குறையும். ஓவராலாக பிளட்டுக்கு இது ப்யூரிஃபிகேஷனுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக கோவப்படுறவங்க வந்து இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் அவங்க கோவத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அவங்க யூஸ் பண்ணுறது வந்து அவங்க பில்லோ கடியில் இந்த கிறிஸ்டலை வச்சு தூங்குனாங்கன்னா அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் ரொம்ப கோவப்படுவாங்க, திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் அது ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவங்க மூடையும் மைண்டையும் அது கொஞ்சம் ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வெயிட் லாஸுக்கு யாரெல்லாம் டிப்ஸ் தேடிட்டு இருக்கீங்களோ பிளாக் டார்மாலின் வந்து உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா இல்லை தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் இந்த கிறிஸ்டலை வச்சு அதை சார்ஜ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கண்டிப்பாக குடிங்க. ஓவராலாக ஹெல்த்தில் நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஆரா, நம்மளோட ஆராவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளாக் டார்மாலினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாஷையில் சிம்பிளாக சொல்லணுன்னா கண் திருஷ்டிக்கான ஒரு மேஜரான கிறிஸ்டல் இது. ஸோ கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. யாருன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை ரொம்ப பாதிக்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஸோ அவங்களோட தாட்ஸும் எண்ணங்களும் உங்களை ரீச் ஆகாமல் இருக்கணும், உங்களை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த கிறிஸ்டலை வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த டம்பிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து நீங்கள் ஈவினிங்ஸ் போல்
உங்கள் தலையை வந்து நம் உப்பில் சுற்றி போடுற மாதிரி இந்த கிறிஸ்டலையும் யூஸ் பண்ணி சுற்றி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும், ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். வேறு எந்த கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிளாக் டார்மாலின் யூஸ் பண்ணலாம். எமித்திஸ்டையும் ஸ்மோக்கி குவார்ட்ஸையும் இதோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாந்தமாகறதுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டோனையும் ஸ்மோக்கி குவார்ட்ஸையும் கண்டிப்பாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், நிறையா சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.